அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திரு இருதய ஆண்டவருடைய இனிய பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவருடைய திருத்தலத்திலிருந்து இனிய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உரித்தாக்குகிறேன். அன்பார்ந்தவர்களே, பொதுவாக நாம் பிரிவினை சபையை சார்ந்த சகோதர சகோதரிகளை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் நம்மிடம் விமர்சனமாக வைக்கின்ற ஒரு கேள்வி, நீங்கள் ஏன் புனிதர்களை கும்பிடுகிறீர்கள் என்று. ஒரு முறை ஒரு பயண நேரத்தில் எனக்கும் இப்படி ஒரு அனுபவம் நேர்ந்தது. ஒரு பிரிவினை சகோதரரோடு, ஒரு புராட்டஸ்டாண்ட் சபையை சார்ந்தவர், புராட்டஸ்டாண்ட் இல்லை என்று நினைக்கின்றேன், ஒரு பெந்தகோஸ்து சபையை சார்ந்தவர், அவரோடு சேர்ந்து பயணித்து கொண்டிருந்த பொழுது எங்களுடைய பேச்சு இதை பற்றி திரும்பியது. அவர் மிகவும் ஆக்ரோஷமாக என்னிடம் விவாதித்து கொண்டு வந்தார். அவர் ஒரு பெந்தகோஸ்து சபையை சார்ந்தவர், ஆக்ரோஷமாக விவாதித்து கொண்டு வந்தார். பிறகு நானும் மன்னமாக வழக்கமாக சொல்லக்கூடிய இந்த விளக்கங்களை எல்லாம் சொல்லிவிட்டு, அடோரேஷனுக்கும் வெனரேஷனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் அவரிடம் ஒரு கேள்வியை கேட்டேன். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் உங்கள் பாஸ்டரை கூப்பிடுவீங்களா என்று கேட்டேன். ஆமாம், கூப்பிடுவேன். எதுக்கு கூப்பிடுவீங்க? ஜெபம் செய்வதற்கு. அல்லது நீங்கள் கோயிலுக்கு போகின்ற பொழுது, உங்களது ஆலயத்துக்கு செல்கின்ற பொழுது நீங்கள் உங்கள் பாஸ்டரை நோக்கி இதுக்காக வேண்டிக்குங்க என்று நீங்கள் சொல்வதுண்டா என்று நான் கேட்டேன். ஆமாம், சொல்லுவதுண்டு என்று கேட்டார் என்று சொன்னார். நான் அவரிடம் கேட்டேன், நம்மோடு வாழக்கூடிய நம்முடைய சக மனிதர்களிடம் அவர்களுடைய குறைகளும் தெரியும், அவர்களுடைய நிறைகளும் நமக்கு தெரியும், அவர்களுடைய பலவீனங்களெல்லாம் நமக்கு தெரியும், அந்த மனிதர்களிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று நாம் சொல்லுகின்றோம், அதை நாம் நம்புகின்றோம், அப்படி அவர்கள் ஜெபிக்கின்ற பொழுது அதிலே பலன் இருக்கிறது என்று நாம் நம்புகின்றோம். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த திருச்சபையை பொறுத்தவரையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு இவர்கள் எல்லோரும் முழுமையான மனிதர்களாக வாழ்வதற்கு முயற்சித்தவர்கள், இவர்கள் ஆண்டவருடைய வழியிலே செல்வதற்கு தங்களுடைய வாழ்விலே இயன்றவரை முயன்றவர்கள் என்று அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட்டு அவர்கள் இறைவனோடு ஒன்றித்திருக்கிறார்கள் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த புனிதர்களிடம் வேண்டுவதிலே என்ன தவறு இருக்க முடியும் என்று நான் அவரிடம் கேட்டேன். இப்படியாக அந்த உரையாடல் முடிந்தது. நண்பக்குரியவர்களை, நாம் எல்லோரும் புனிதர்கள் மீது பற்று கொண்டிருக்கின்றோம். நம் ஒவ்வொருவருக்கும், நம்மளே அநேகருக்கு புனிதர்களுடைய பெயர்தான் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த இடைக்காட்டூர் திருத்தலத்திற்கு வருகின்ற பொழுது நீங்கள் கவனித்தீர்கள் என்றால், ஒரு சிலர் கவனித்திருக்கக்கூடும், அல்லது அன்று ஒரு முறை ஒரு சகோதரரிடம் தொலைபேசியில் கேட்டார், ஒவ்வொரு முறையும் மாதா தொலைக்காட்சியினுடைய திருப்பதி இடைக்காட்டூர் திருத்தலத்திலிருந்து வருகின்ற பொழுது அதனுடைய இறுதியில் உங்கள் கோயிலில் மட்டும்தான் இந்த ஒரு 40 நிறைய புனிதர்களை சொல்லி ஜபிக்கிறீர்களே என்று அவர் கேட்டார். நான், அது வேறு ஒன்றுமல்ல, இந்த இடைக்காட்டூர் திருத்தலத்திற்கு நீங்கள் வருகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், இங்கே 40 புனிதர்களுடைய உடல் பாகங்கள், அதாவது ரெலிக்ஸ் என்று சொல்லுவோம், அச்சீஸ்ட பண்டம் என்று பழைய தமிழிலே சொல்லுவார்கள், அவை வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பேழையிலே ஒவ்வொரு பேழையிலுமாக 10 புனிதர்களுடைய ரெலிக்ஸ், அந்த அச்சீஸ்ட பண்டங்கள் வைக்கப்பட்டு, பாகங்கள் வைக்கப்பட்டு 40 புனிதர்களுடைய புனித பண்டங்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. பிற ஆலயங்களில் இல்லாத சிறப்பு இது. எனவே நாம் இங்கே நவநாள் நடைபெறுகின்ற பொழுதெல்லாம் இந்த புனிதர்களை நோக்கி நாம் மன்றாடுகின்றோம். புனிதர்களை பார்த்து எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் என்று மன்றாடுகின்றோம். என் அன்புக்குரியவர்களே, இவர்கள் எல்லோரும் அறிவிக்கப்பட்ட புனிதர்கள். இன்னும் அறிவிக்கப்படாத புனிதர்கள் எத்தனையோ நம்முடைய திருச்சபை வரலாற்றிலே உண்டு. நம்முடைய முன்னோர்களிலும் அப்படிப்பட்ட புனிதர்களை நாம் பார்த்திருக்கலாம். நம்முடைய முன்னோர்கள் ஒரு சிலர் பக்திமான்களாக, நாம் அறிந்த வரையில் புனிதமான வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக இருந்திருக்கலாம். அவர்களை பற்றி வெளியே தெரியாமல் இருக்கலாம். அவர்களும் புனிதர்கள்தான், ஒரு விதத்திலே அறிவிக்கப்படாத புனிதர்கள். எனவே இந்த நாளில் நாம் இன்று நம்முடைய வாழ்வு இப்பொழுது சாத்தியமாக இருக்கிறது என்றால், இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால், இது நம்முடைய முன்னோர்கள் செய்த பலவிதமான காரியங்கள், அவர்களுடைய உழைப்பு நம்மை உருவாக்கியிருக்கிறது மட்டுமல்ல, அவர்களுடைய ஜபம், அவர்களுடைய பக்தி நம் அனைவரையும் கிறிஸ்தவர்களாக வைத்திருக்கிறது, இன்றும் திரிகிறதை பக்தர்களாக வைத்திருக்கிறது. எனவே இந்த நாளில் நம்முடைய முன்னோர்களுக்காக, குறிப்பாக யாரெல்லாம் நம்முடைய வாழ்விலே அதிகம் தாக்கம் செலுத்தினார்களோ அப்படிப்பட்ட பெரியவர்களுக்காக இந்த நவநாளை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்றைய தினம் சிறப்பாக இந்த புனிதர்களுடைய மன்றாட்டை, இடைக்காட்டூர் திருத்தலத்தில் சொல்லப்படக்கூடிய இந்த புனிதர்களுடைய மன்றாட்டை சொல்லி நாம் அந்த புனிதர்களை நோக்கி மன்றாடி, நம்முடைய குடும்பங்களுக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும்
பரிந்துரையையும் அவருடைய பரிந்துரையை நாடி இறை ஆசிரை வேண்டுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். வேண்டுதல் ஜெபம். இல்லாமல் இறைவா, இயேசுவின் திரு இருதயமே, உமது பக்தர்களாகிய எங்கள் தேவைகளை நீர் நிறைவேற்றவும், இறந்து போன எங்கள் உறவினர் அனைவரையும் நினைவு கூறவும் உம்மை மன்றாடுகிறோ. நவவிலாச வான தூதர்களான தூதர், அதி தூதர், பத்திராசனார், ஞான கிருத்தியர், பிராதமிகர், பலவத்தர், சத்துவகர், ஞானாதிக்கர், பக்தி சுவாலர்களே, இத்திருத்தலத்தில் நினைவு சின்னங்களோடு வீற்றிருக்கும் அப்போஸ்தலரான பர்த்தலோமேயோ, புனிதர்களான லாரன்ஸ், திருமுழுக்கருளப்பர், சிம்பேரியன், ஜெர்மன், லயோலாயாசியார், அலோசியஸ், கொன்சாகா, ஞான பிரகாசியா, பிரான்சிஸ் சவேரியா, செயல்ஸ் பிரான்சிஸ், அசிசி பிரான்சிஸ், சாந்தாள் பிரான்சிஸ், கோட்டோ பிரான்சிஸ், பிளாசிட், பத்திநாதர், கிளமன், செலஸ்டின், கௌடன்சியஸ், மார்டியர், அமாட்டர், மார்ஷியர், டினோனஸ், கொலம்பியர், விக்டர், ஜஸ்டின், அருளானந்தர், லோயோபோல்டோ, மரியவியானி அருளப்பர், கிளாரா, ஜூலியானா, சாந்தாள், மார்க்ரெட் மேரி, ஊர்சுலா, கிறிஸ்டினா, ரோஸ், கோலேட், தெரசா, மக்தலீன், மார்த்தால், ஃப்ளோமினால், சோரேல் ஆகியோர்களே, அருட்தந்தை ஃபெர்டினாண்ட் செல் அடிகளாரே, இன்னும் நினைவு சின்னங்களாக இங்கு வீற்றிருக்கும் புனிதர்களே, நீங்கள் எல்லோரும் எங்களுக்காக பரிந்து பேச தயவாய் வேண்டுகிறோ. திரு இருதய மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், விண்ணகத்தில் இருக்கின்ற இறைவா எங்கள் மேல் இரக்கம் வையும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், உலகத்தை மீட்ட சுதன் இறைவா எங்கள் மேல் இரக்கம் வையும்,
கிறிஸ்துவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய ஆவியாம் இறைவா, எங்கள் மேல் இரக்கம் வையும். கிறிஸ்துவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் வாழும் பிதாவின் திருச்சுதனான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயை செய்து மீட்டருளும். மரியாளின் வயிற்றில் ஆவியால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயை செய்து மீட்டருளும். தேவ வார்த்தையின் சுதனோடு பொருளான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயை செய்து மீட்டருளும். அளவற்ற மகத்துவ பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயை செய்து மீட்டருளும். இறைவனின் புனித ஆலயமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயை செய்து மீட்டருளும். விண்ணக ஆண்டவர் உறைவிடமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயை செய்து மீட்டருளும். நீதியும் சிநேகமும் இல்லமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயை செய்து மீட்டருளும். தயாளம் சிநேகமும் நிறைந்த எங்கள் இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயை செய்து மீட்டருளும். சகல புண்ணியம் நிறைய பெற்ற எங்கள் இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயை செய்து மீட்டருளும். ஆராதனை புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயை செய்து மீட்டருளும். ஞானமும் அறிவும் நிறைந்த எங்கள் இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயை செய்து மீட்டருளும். பிதாவுக்கும் உகந்த பிரிய நேசமுள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயை செய்து மீட்டருளும். நித்திய சிகரத்தின் ஆசையாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயை செய்து மீட்டருளும். நிறைவு அளிக்கும் தாராளமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயை செய்து மீட்டருளும். எங்கள் பாவத்தின் பரிகாரமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயை செய்து மீட்டருளும். எங்கள் பாவத்தால் வேதனையடைந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயை செய்து மீட்டருளும். ஆறுதல் அனைத்தின் ஊற்றான எங்கள் இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயை செய்து மீட்டருளும். எங்கள் உயிரும் உயிர்ப்புமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயை செய்து மீட்டருளும். சமமான ஒற்றுமையும் நிலைக்குமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயை செய்து மீட்டருளும். எங்கள் பாவத்தால் சிலுவையில் பலியான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயை செய்து மீட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எம்மை தயவாய்து மீட்டருளும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயம் உமது இதயத்திற்கு ஒத்திருக்க செய்தருளும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயம் உமது இருதயத்திற்கு ஒத்திருக்க செய்தருளும். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமது அன்பு திருமகனின் இருதயத்தையும் அவர் பாவிகளுக்காக உமக்கு செலுத்தின பரிகாரத்தையும் வணக்க புகழ்ச்சிகளையும் தயை கூர்ந்து கண்ணோக்கியருளும். உமது இரக்கத்தை மன்றாடுகிறவர்களுக்கு நீர் இறைநீங்கி மன்னிப்பளித்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.